Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி காளான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இத செய்யிறது ரொம்ப ஈஸி. அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்னா அரைக்கக்கூடிய மசாலா பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். மிளகு 1.5 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், மல்லி 1/2 டேபிள்ஸ்பூன். இது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு சைடில் வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடான பிறகு நான் இங்கே 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். 6 பூண்டு பல், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். 1 பச்சை மிளகாயை பாதியாக கிள்ளி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே இங்கே 200 கிராம் காளானை வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த காளானோட பீசஸை நான் இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அரைச்ச மசாலாலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து காளானை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து காளானும் வெந்துருச்சு, நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான காளான் கிரேவி தயார். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், இடியாப்பம், இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.